நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்லகுமார் பேசுறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை 5 மணி ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2021 டிசம்பர் 26 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவரப்பதிவு. காற்று சுழற்சி நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் சுமத்ரா தீவருகே நிலை கொண்டிருக்கிறது. இது மெல்ல நிலநடுக்கோட்டுக்கு சற்று வடக்கு புறம், இலங்கைக்கு தெற்கே, குமரிக்கடலுக்கு தெற்கே மேற்கு நோக்கி நகர்ந்து வரும். இதன் காரணமாக வடகிழக்கு கிழக்கு காற்று தமிழகத்தில் வரக்கூடிய 29ஆம் தேதியிலிருந்து மெல்ல படிப்படியாக அதிகரிக்கும். இன்று தேதி 26, நாளை 27, 2 நாள் மட்டுமே குளிர் கொஞ்சம் இருக்கும். அதாவது குளிர் இருக்கும், தொடர்ந்து குளிர் இருக்கும். அதாவது சாரல் காற்று தான் வரும், அதில் தான் கிழக்கு காற்று வந்து இணையும். இந்த மூடுபனி அதிகப்படியான உறைபனி நீலகிரி மாவட்டத்தில் இதெல்லாம் வந்து குறைஞ்சிருக்கும். மேகம் உருவாக தொடங்கினோம் 29ஆம் தேதியிலிருந்து. கடலோர மாவட்டங்களில் 30ஆம் தேதி மழை தொடங்கும். அதாவது உயரடுத்த வட இந்திய நிலப்பகுதியில் நீடிக்கிறது, மேற்கத்திய இடையூறு அது ஒரு தாழ்வு பகுதி தான், அது அப்படியே இமயமலையில் வரும்பொழுது அதனால் ஏற்படக்கூடிய தாழ்வு பகுதி வட இந்திய நிலப்பகுதியிலையும் நகரும் என்பதனால் உயரழுத்தம் இடம்பெயர்ந்து வடக்கு வங்கக்கடல் பகுதிக்கு வரும். இதனால் வடக்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து, அதாவது வடகிழக்கிலிருந்து தென்மேற்கு திசை நோக்கி காற்று பயணிக்கும். வடகிழக்கு காற்றும் கிழக்கு காற்றுமாக தமிழகத்தில் நுழைந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும். அதிகாலை நேரங்களில் காலை நேரங்களில் குளிருடன் மழை இருக்கும். நனைக்கு மழைகள் பனியா அல்லது மழையா என்று தெரியாத அளவிற்கு, வித்தியாசம் தெரியாத அளவிற்கு மெல்லிய மழைகள் இருக்கும். பிறகு வெப்பம் உயர்ந்ததும் வெயில் வந்ததும் கொஞ்சம் மழைப்பொழிவு அங்கங்கே அங்கங்கே இருக்கும். வரக்கூடிய 30ஆம் தேதி கடலோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு தொடங்கும். அதனை ஒட்டிய உள் மாவட்டங்களில் அன்றே 30ஆம் தேதியே நனைக்கு மழைகள் இருக்கும். 31ஆம் தேதி மிதமான மழை, லேசான மழை, நனைக்கு மழை, தூறல் மழை என்று தமிழகத்தில் எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும். 31ஆம் தேதி அதே நாளில் கடலோர மாவட்டங்களில், அதே 31ஆம் தேதி எல்லா மாவட்டங்கள்லேயும் நனைக்கு மழை, லேசான மழை, மிதமான மழை, ஆங்காங்கே ஆங்காங்கே. அதாவது திருவள்ளூர் மாவட்டம் முதல் கன்னியாகுமரி மாவட்டம் வரைக்கும் உள்ள எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும். உள் மாவட்டங்கள்லேயும் இருக்கும், கிருஷ்ணகிரி தர்மபுரி வரைக்கும், கேரளா கர்நாடகா எல்லையோரம் வரைக்கும் இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியிலையும் கடலோர மாவட்டங்களையும் கொஞ்சம் நல்ல மழை வாய்ப்பு இருக்கிறது. கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் சற்று கனமழையும், ஓரிடங்களில் கனமழை 5 சென்டிமீட்டர் வரைக்கும் பெய்யலாம். இது திருவள்ளூர் மாவட்ட கடலோரம் தொடங்கி கன்னியாகுமரி மாவட்ட கடலோரம் வரைக்கும் கடலோர பகுதிகளில் இது ஒரு நல்ல மழையை கொடுக்கும். டெல்டா உட்பட டெல்டா மாவட்டங்கள், அதாவது திருவள்ளூர், சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், புதுச்சேரி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, இந்த மாவட்டங்களில் மிதமானது மழை ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கும். மிதமான மழை கொஞ்சம் பரவலாக இருக்கும், ஆங்காங்கே ஆங்காங்கே சற்று கனமழையும், ஒரு சில இடங்களில் கனமழைக்கும் வாய்ப்பு இருக்குது. 5 சென்டிமீட்டர் வரை கனமழை, அவ்வளோதான். அடுத்தபடியாக உள்ளே 30ஆம் தேதி உள் மாவட்டங்கள், அதாவது கடலோர மாவட்டங்களுக்கு அடுத்த மாவட்டம் வரைக்கும் 30ஆம் தேதி உள் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம்லாம் 31ஆம் தேதி எட்டி பிடிக்கும். 1ஆம் தேதி 2ஆம் தேதியும் மழை தொடரும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்லையும் கர்நாடக எல்லையோரத்துலையும், கர்நாடக எல்லையோரத்தில் 1ஆம் தேதி தொடங்காது, தொடராது 31ஆம் தேதி மட்டும். ஆனால் கேரள எல்லையோரம் நீலகிரி முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள இந்த கேரள எல்லையோர பகுதியில் 1ஆம் தேதி 2ஆம் தேதி 3ஆம் தேதியும் தொடரும். 3ஆம் தேதி கன்னியாகுமரியில் மட்டும் தொடரும். அதாவது 31ஆம் தேதி எல்லா மாவட்டங்களுக்கும், 1ஆம் தேதி கடலோர மாவட்டம் ப்ளஸ் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை, 2ஆம் தேதி தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்டங்கள், 3ஆம் தேதி இந்த கோடியக்கரை முனை, அதாவது கடலோர மாவட்டம் எல்லா நாளுமே உண்டு, 3ஆம் தேதி கோடியக்கரை முனை ராமேஸ்வரம் இலங்கை இந்த பகுதி மட்டுமே இருக்கும். அப்புறம் 4ஆம் தேதி அடுத்த நிகழ்வுக்கு தயாராகி வரும். அது 6க்கு மேல் 7, 8, 9, 10, 11, 12 தேதிகளில் அது தமிழகத்தை தொடும்.
ஆக வரக்கூடிய மழைப்பொழிவு 31ஆம் தேதியையும் 1ஆம் தேதியையும் மையமாக வைத்து 30ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் இருக்கும், 3ஆம் தேதியும் ஒரு சில இடங்களில் இருக்கும். இது மழைப்பொழிவை பற்றிய அறிவிப்பு. இதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நாள் 31ஆம் தேதி ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நாள் நனைக்கு மழையாவது குறைந்தபட்சம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களையும் கர்நாடக எல்லையோர மாவட்டம் வரைக்கும் எட்டும். தேனி மாவட்டத்தில் எட்டும். ஆனால் அந்த பக்கம் கேரளாவில் இடுக்கி அணைக்கட்டு பகுதி ஏலக்காய் சாகுபடி பகுதியில் தூறல் நனைக்கும் மழை இருக்கும், மேகமூட்டம் இருக்கும். இந்த கடும் வெயில் என்பது இல்லாமல் ஓரளவிற்கு மேகமூட்டத்துடன் கூடிய புழுக்கத்துடன் கூடிய வானிலை, மேகமூட்டமான வானிலை, மழைப்பொழிவு தூறல் சாரலாக இருக்கும். தொடர்ந்து அது அப்படியே, அதாவது தேனி மாவட்டத்தை விட செங்கோட்டைக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய புனலூர் பகுதி, ஆரியங்காவ் பகுதி, அதே போல் கன்னியாகுமரி திருநெல்வேலிக்கு மேற்கே இருக்கக்கூடிய அந்த பொன்முடி பகுதி, அப்புறம் அப்படியே நெய்யாற்றின் கரைப்பகுதி, இங்கெல்லாம் ஒரு நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். லேசான மிதமான மழையாக இருக்கும். 31ஆம் தேதி மழை எதிர்பார்க்கலாம். 1ஆம் தேதி பரப்பில் குறையும், ஆனால் மழை இருக்கும். 2ஆம் தேதி மேலும் பரப்பில் குறையும், மழை இருக்கும். 3ஆம் தேதி கடலோரம் மட்டும் இருக்கும், தென் மாவட்ட கடலோரம், டெல்டாவிற்கு தெற்கே உள்ள கடலோரம் மட்டும், அதுலேயும் குறிப்பாக கோடியக்கரை முனை ராமேஸ்வரம் மட்டும் 3ஆம் தேதி. அடுத்தது 4ஆம் தேதி விலகி அடுத்த நிகழ்வு 6ஆம் தேதிக்கு மேல் வரும். இது மழைப்பொழிவுக்கான அறிவிப்பு. எல்லா மாவட்டங்களுக்கும் இருக்கும் 31ஆம் தேதி. ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கித்தான். அடுத்தபடியாக மீனவர்களுக்கான ஒரு வானிலை எச்சரிக்கை. இலங்கைக்கும் இதே தாங்க, நேற்று அறிக்கை கொடுத்ததுதான். இலங்கைக்கும் தமிழகத்தை விட சற்று கூடுதல் மழை இருந்தாலும் அல்லது சமமான மழையே இருக்கும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் 30, 31, 1, 2, 3 தேதி வரைக்குமே இருக்கும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் 3ஆம் தேதி வரைக்குமே இருக்கும் இலங்கைக்கு. ஆனால் ஒரே அளவு சீரான மழையாக இருக்கும், மிதமான மழையாக இருக்கும். இலங்கையை பொறுத்த வரைக்கும் அதிக மழை இருக்காது, ஒரே மாதிரியாக இருக்கும் எல்லா நாளுமே. 1ஆம் தேதி, 30ஆம் தேதி, 31, 1, 2, 3 எல்லா நாளும் ஒரே நாள் மழை, ஒரே மாதிரியாக இருக்கும் மழை, மிதமான லேசான மழையாக இருக்கும். அடுத்தபடியாக இலங்கையினை யாழ்ப்பாணம் உட்பட, திருகோணமலை உட்பட, அந்த பக்கம் கல்முனை உட்பட, கொழும்பு உட்பட, புத்தளம் உட்பட, தலைமன்னார் உட்பட, உள்ளே இருக்கக்கூடிய அனுராதபுரம், அதே போல் கண்டி உட்பட. அடுத்தபடியாக மீனவர்களுக்கான வானிலை அறிக்கை பார்த்திங்கன்னா, படிப்படியாக கிழக்கு வடகிழக்கு காற்று தமிழக கரையோரத்தில் கொஞ்சம் வலுக்கும். இது வரக்கூடிய 29ஆம் தேதியிலிருந்து சிறு படகு மீனவர்களுக்கு சவாலை ஏற்படுத்தும். ஆனால் வண்ணார் வளைகுடாவிலையும் குமரி கடலையும் 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகம் கொண்ட காற்று வீசக்கூடும். குமரி கடலில் கண்டிப்பாக 55-60 கிலோமீட்டர் வேகத்தில் இருக்கலாம். குமரி கடல் பகுதியில் காற்று எங்கே அதிகமாக இருக்கும், ஒத்த கடற்பகுதியிலேயே இந்த வரக்கூடிய சுற்றுலா அதிகப்படியான காற்றோட வேகம் உள்ள காற்று இருக்கிற இடங்க இடம்னு பார்த்தீங்கன்னா, குமரி முனையில் தொடங்கிய குமரி முனை, இந்த ராதாபுரம் கடலோரம், கூடங்குளம் கடலோரம், அதாவது இடிந்தகரை கடலோரம் முதல், மணப்பாடு முதல், உவரி முதல், அந்த காற்றோட வேகம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். வரக்கூடிய 30, 29ஆம் தேதியிலிருந்து 30, 31, 1, 2, 3, 4 தேதிகளில் திருநெல்வேலி மாவட்ட கடலோரப் பகுதியிலையும் தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளிலையும் ராமேஸ்வரம் தொடங்கி ராமேஸ்வரத்துக்கு தெற்கே உள்ள மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதியில் வலுவான காற்று, இதில் உச்சபட்ச காற்று வந்து 60 கிலோமீட்டர் வேகத்தில் கூட இருக்கலாம். குமரி கடல் பகுதியில் வடகடலோரம்லாம் அவ்வளோவா இருக்காது, சவால் நிறைந்த காற்றாக இருக்கும். இதில் பாக் ஜலசிந்தியிலேருந்து தெற்கே தான் கொஞ்சம் கூடுதல் காற்றாக இருக்கும். பாக் ஜலசிந்தினா கோடியக்கரை முனை யாழ்ப்பாணத்துக்கு தெற்கே உள்ள பகுதி, இந்த பாக் ஜலசிந்தி பகுதியிலேருந்து 40-35 கிலோமீட்டர் வேக காற்றாக இருக்கும். அது ராமேஸ்வரத்திற்கு 45-55 இருக்கும். கன்னியாகுமரி கடல் பகுதியில் கன்னியாகுமரி முனையிலேருந்தே குளச்சல்லேருந்தே அதை விட ஆழ்கடலுக்கு போக போக கன்னியாகுமரிக்கு முனைக்கு தெற்கே குமரி கடல் பகுதி எல்லாமே 55-65 கிலோமீட்டர் வேக காற்றாக இருக்கலாம். அந்த ஒரு 3-4 நாளைக்கு 30, 31, 1, 2, 3 நாள் ஆகிய தேதிகளில். மேலும் இந்த காற்று வந்து ஆரல்வாய் மொழி தரைப்பகுதியிலையும் இருக்கும். ஆரல்வாய் மொழி ராதாபுரம் பகுதியில் 30, 31, 1ஆம் தேதி வாழை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம். சாதாரண வடகிழக்கு திசையிலிருந்து சாதாரணமாக வீசக்கூடிய காற்று தான். நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் சிஸ்டம் வந்து காற்று இருக்கிற காரணத்தினால உயரழுத்த பகுதியிலிருந்து காற்று வருது. அதாவது வடக்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து மாலத்தீவு பகுதியை நோக்கி காற்று பயணிக்கும். உங்களுக்கு விளக்கம் சொல்லணும்னா, கொல்கத்தா பகுதியிலிருந்து மாலத்தீவு பகுதியை நோக்கி குமரி முனையை தொட்டுக்கொண்டு, ராமேஸ்வரம் மற்றும் குமரி முனையை தொட்டுக்கொண்டு காற்று, ராமேஸ்வரம் தெற்கு தான் காற்றோட வேகம் கூடும், ராமேஸ்வரத்தில் கூட அவ்வளோ இருக்காது, குமரி முனை பகுதியை தொட்டுக்கொண்டு காற்று மாலத்தீவு பகுதியை நோக்கி பயணிக்கும். இந்த காற்று வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் 30-31 தரைக்காற்றே கொஞ்சம் கூடுதலாக இருக்கும்.
முப்பது முப்பத்தொன்று வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு திசை நோக்கி தரைக்காற்று கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். கன்னியாகுமரி தரைப்பகுதியிலையும் ராதாபுரம் பகுதியிலையும் இருக்கும். அதே போல் ஆரல்வாய் மொழி திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்ட எல்லை பகுதி தொடங்கி கன்னியாகுமரி மற்றும் திருநெல்வேலி மாவட்ட தெற்கு பகுதியிலையும் தூத்துக்குடி மாவட்ட திருச்செந்தூர் பகுதியிலையும் வீரபாண்டியப்பட்டினத்திலையும் அதே போல் கடலோரப் பகுதி எல்லாமே கூடங்குளம் எல்லாமே கொஞ்சம் காற்று வலுவாக இருக்கும். இது அதிகமாக வந்து குமரி கடலில் தான் இருக்கும் கொஞ்சம் காற்று. இது மட்டுமல்ல செங்கோட்டை கணவாய் அதாவது குற்றாலம் தென்காசி இந்த பகுதியிலையும் காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும். ஆனால் நம்ம தமிழக பகுதியை விட கேரள பகுதியில் காற்று இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். எப்படி தென்மேற்கு பருவ காற்று வீசும் பொழுது தமிழகத்தில் பாலக்காட்டு கணவாயை தாண்டி வந்து இந்த பக்கம் தாராபுரம் பகுதியில் காற்று கூடுதலாக இருக்கும். அதே போல் அந்த பக்கம் கேரள பக்கம் புடலூர் மற்றும் ஆரியங்காவை பகுதியில் காற்று கொஞ்சம் வலுவாக இருக்கும். இந்த பொன்முடி பகுதியில் கொஞ்சம் காற்று வலுவாக இருக்கும். அதே போல் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இடுக்கி அணைக்கட்டு பகுதியில் கொஞ்சம் காற்று வலுவாக இருக்கும். அது டாப்பில் போயிடும், தெரியாது பள்ளம் அது டாப்பில் போயிடும், உங்களுக்கு தெரியாது அது டாப்பில் இருக்கும் அது. அதே போல் பாலக்காட்டு கணவாயில் பொள்ளாச்சி உடுமலைப்பேட்டையை தாண்டி போய் பாலக்காடு கொழிஞ்சாமரை கொள்ளங்கோடு அதை தாண்டி போய் கொச்சி வரைக்கும் அந்த காற்று இருக்கும். கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போகும் அந்த காற்று, வடகிழக்கிலிருந்து தென்மேற்கு நோக்கி அரபிக்கடல் நோக்கி போகும் காற்று. முப்பது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு தேதிகளில் இதனால் சாரல் மழையை எடுத்துகிட்டு வரும். பாலக்காடு திருப்பூர் மாவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கெல்லாம் சாரல் மழையை எடுத்துகிட்டு வரும், தூரல் மழையை எடுத்துகிட்டு வரும், நனைக்கு மழைகளை எடுத்துகிட்டு வரும். ஓகே, இதுதான் வானிலை அறிக்கை. மாலை அறிவிக்கிறேன் மேலும் ஒரு நேற்று போல அறிக்கையை. தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி.